எல்லாம் இறங்குது. மதுரை ஃபேமஸ் ஜிகர் தண்டா. இன்னைக்கு அந்த கடையில தான் ஜிகர் தண்டா நாங்க சாப்பிட வந்திருக்கோம். கோன் ஐஸ் 20 ரூபா தான். இன்னைக்கு நாங்க ஜிகர் தண்டா குடிக்க மட்டும் வரல, ஜிகர் தண்டாவோட முழு வரலாறையும் நம்ம பார்க்க போறோம். முழுசா வீடியோ பாருங்க. மதுரையில் இந்த ஜெகதண்டா பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவங்க அப்பா ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அவங்க பசங்க பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடையிலேருந்து அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய வளர்ச்சின்னு தான் சொல்லணும். பெரிய வளர்ச்சிங்கிறத விட ஒரு நல்ல முன்னேற்றம் சொல்லலாம். சுற்றி பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கிரௌட் இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒருத்தரை ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சவரை பிடிச்சி வச்சுருக்கோம். ஆனால் உங்கள் பேர் என்ன? முகமது ராபிக். முகமது ராபிக், நீங்கள் இங்கே எவ்வளோ நாளாக இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கு. 10 வருஷமாக இருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட தான் கேட்கணும், இங்கே ஜிகர் தண்டா அப்படின்னா என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது? ஜிகர் தண்டானா ஒரே ஃப்ளேவர் தான். ஒரே ஃப்ளேவர். ஆமாம், அதில் பார்த்தோன்னாவே ஒன்று தான், ஒரே ஃப்ளேவர் தான். நீங்கள் சின்ன கிளாஸ் பெரிய கிளாஸ்லாம் வச்சுருக்கீங்க, அதில் என்னது? அதில் வந்து சாதாரண மினி ஜிகர் தண்டான்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலில் வந்து பாசந்தி வரும், சரி, பாலாடா வரும், மினியில் வந்து பாசந்தி வராது. சரி, சுற்றி இங்கே பார்த்தா டப்பா டப்பாக வச்சுருக்கீங்க, எல்லாம் ஒரே கலராக இருக்குது, என்னென்னு எனக்கு சொல்லிடுறீங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 1, 2, 3, 4, 5 டப்பா வச்சுருக்கீங்க. இந்த அஞ்சுமே பார்த்தா எனக்கு எல்லாமே ஒரே கலராக இருக்குது. இதெல்லாம் என்னென்னது? அதாவது இது ஜிகர் தண்டா. இது ஜிகர் தண்டா. இதுதான் ஜிகர் தண்டா. ஜிகர் தண்டாக்கு போகிற மிக்சிங் இது. சரிங்க. இது மீன் ஜிகர் தண்டா, அதுக்கு போகிற ஐஸ்கிரீம் அது. ஐஸ்கிரீம் அது? ஆமாம், ஐஸ்கிரீம் அது. சரிங்க. இது வந்து ஸ்பெஷல் ஜிகர் தண்டா. இது அது ஸ்பெஷல். சரிங்க. ஸ்பெஷல் ஜிகர் தண்டா. ஆ, ஸ்பெஷல் ஜிகர் தண்டாக்கு கொஞ்சம் ஜிகர் தண்டா கொஞ்சம் ஊற்றுவோம், கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் போடுவோம். அது போக இது பாசனின்னு சொல்லுவாங்க. இது வந்து பால் ஆடை. பால் பாலை நல்லா வத்த விட்டு செய்கிற பால் ஆடை. சரிங்க. ஸ்பெஷலில் வந்து ஜீரந்தாவும் ஐஸ்கிரீமு இது சேர்ந்தால் தான் ஸ்பெஷல் பாசந்தி. ஜீரந்தா மிக்சி காலியாக ஸ்பேருக்காக வச்சுருக்கோம், நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக வச்சு. எல்லாமே ஐஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீசர் அந்த மாதிரிலாம் போகிறது கிடையாது? இல்லை இல்லை, அதாவது நம்ம வந்து ஐஸ் கியூப் எதுவுமே உள்ளே சேர்க்க மாட்டோம். இதனால் என்ன காரணம்? நம்ம அது வந்து கெடுதினால நம்ம ஐஸ் கியூப் எதுவுமே சேர்க்கறது இல்லை. சுத்தமாக நம்ம என்ன செய்கிறோம்னா மிக்சிங் போட்டு அதை கூலிங் ஏற்றுறதுக்காக தான் சுற்றி மட்டும் தான் ஐஸ் போடுவோம். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுற்றி பார்த்தீங்கன்னா ஐஸ் வச்சுருக்காங்க. இவங்க ஐஸ் கியூப் எதுவுமே வந்து உள்ளே சேர்க்கறது கிடையாது. ஜிகர் தண்டாவோட மிக்சிங்கை வச்சு சுற்றி தான் ஐஸை போட்டு வச்சுருக்காங்க. டைரெக்டாக வந்து உள்ளே ஐஸ் போடுறது கிடையாது. கேட்டால் உடம்புக்கு கெடுதிங்கிறாரு. ரொம்ப நல்ல விஷயம், சந்தோஷம்னா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க கப்பில், அதெல்லாம் என்னது? அது ஐஸ்கிரீம், நம்ம ஜிகர் தண்டாவில் போடுற ஐஸ்கிரீம். காமிங்களேன். இதுதான் ஐஸ்கிரீமு. இது எல்லாமே நம்மளுடைய சொந்த தயாரிப்பு. உங்கள் சொந்த தயாரிப்பு? ஆமாம், சொந்த தயாரிப்பு. இதில் அதாவது பார்த்தீங்கன்னா முழுக்க பால். பால்? பால். முழுக்க பால். இப்போ இதுலேயும் வந்து நீங்கள் தயாரிக்கும் போது ஐஸ் கியூப் அந்த மாதிரிலாம் எதுவும் எதுவுமே போடுறது இல்லை. இது வந்து நம்ம இயற்கை, அதாவது இயற்கையாக செய்கிறது. நம்ம முதல்ல ஃப்ரீசிங் மிஷினை வச்சு அதுவும் போடுறது இல்லை. சரி. ஸோ நம்ம வந்து பழைய அந்த காலத்தில் வந்து உள்ள மிஷின், அதாவது உட்டன் ஐஸ்கிரீம் ஃப்ரீசர்னு சொல்லுவாங்க, அந்த உட்டன் ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் தான் ஐஸ்கிரீம் செய்கிறோம் நம்ம. ஆனால் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, மதுரை அப்படின்னாவே மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிகர் தண்டான் தான் எல்லோரும் சொல்லுவாங்க. இந்த ஜிகர் தண்டானா என்ன, மக்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிடுங்களேன். அதாவது ஜிகர் தண்டானா, ஜிகர் தண்டாவோட அர்த்தம் என்னென்னா ஜிகர்னா உள்ளம், தண்டானா கூழ், உள்ளத்தை குளிர வைக்கிறதுனால இது ஜிகர் தண்டான்னு சொல்லி பேர் வந்தது. அதாவது இது ஒரு ஹிந்தி வார்த்தை. ஆமாம், உள்ளத்தை குளிர வைக்கிறதுனால. பார்த்துக்க மக்களே, நிறைய பேருக்கு தெரியாது ஜிகர் தண்டா அப்படின்னா உள்ளத்தை குளிர வைக்கிறது, அதுதான் ஜிகர் தண்டாவோட மீனிங்கு. ரொம்ப நாளாக எனக்கே தெரியாது, இன்றைக்கி தான் எனக்கே தெரியும். இந்த ஜிகர் தண்டாவோட முழு வரலாறு என்னென்ன? அதாவது இந்த ஜிகர் தண்டாவுக்கு ஓனர்னு சொல்ல போனால் அவங்க அப்பா தான். சரிங்க. அவங்க பேர் ஷேக் மீரான். 1960 அந்த காலத்தில் இருந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து அவங்க சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறாமணின்னு ஒரு கிராமத்தில் உள்ளவங்க. அங்கேருந்து வந்து தொழிலுக்காக மதுரைக்கு வந்தாங்க. மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து என்ன செஞ்சாங்கன்னா ஐஸ்கிரீம், இந்த மாதிரி பாலில் செஞ்சு ஐஸ்கிரீம் மட்டும் ஒரு சின்ன தூக்குவாளியில் ஒவ்வொரு தெரு தெருவாக ஆரம்ப காலத்தில் ஐஸ்கிரீம் விற்க ஆரம்பித்தாங்க. மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் பாய் அவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா ஐஸ் பாய்ன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த காலத்து ஒரு இலையில ஒரு ஐஸ்கிரீம் வச்சு மக்களுக்கு விநியோகம் பண்ணி
பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க. இப்போ ஒட்டுமொத்தத்துல மதுரையில மட்டும் ஃபேமஸ் ஜிகர்தண்டா எத்தனை கடை இருக்கு? நம்மளோட கடை ஒரு 10 12 கடை கிட்ட இருக்கு நம்ம இதுல. ஆரம்பத்துல வந்து அங்க ஒரு தள்ளுவண்டி போட்டு தான் அங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி. நாலு இடத்துல அப்படியே கடை பின்னாடி நம்ம கிடைச்சனா அப்படியே அந்த கடையை வந்து மாத்தியாச்சு. அப்ப ஜிகர்தண்டான்றது அறிமுகப்படுத்தினது நீங்க தானா? ஆமா ஆமா. மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா, இன்றைக்கி அந்த கடையில் தான் ஜிகர்தண்டா நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும், அந்த ஜிகர்தண்டா எப்படி இருக்குன்றத நம்மளுக்கு பண்ணி காமிக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கிளாஸ் பார்த்தீங்கன்னா மினி அப்படின்றாங்க. இது வந்து ஸ்பெஷலுங்களா? ஸ்பெஷல். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு மினி காமிக்கிறீங்களா ஸ்பெஷல் காமிக்கிறீங்களா? மினி காமிக்கிறோம். மினி காமிச்சுறீங்க. ஜிகர்தண்டா போட்டோம், ஐஸ்கிரீம் போட்டாச்சு. இது என்னென்ன இப்போ நம்ம அடுத்து போட போகிறது வந்து ஸ்பெஷல் ஜிகர்தண்டா. சரிங்க. இது வந்து மிக்சிங் முதல்ல. அப்போ மினி ஜிகர்தண்டா ப்ராசஸ் முடிஞ்சா? முடிஞ்சு. ஆமாம், அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ ஸ்பெஷல் பண்ண போகிறோம். இது ஐஸ்கிரீம். இது வந்து ஐஸ்கிரீம். ஆமாம். அதாவது ஸ்பெஷல் ஜிகர்தண்டா மிக்சிங் முடிச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தா ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்க. ஐஸ்கிரீமுக்கு அப்புறம் என்ன வரும்னா பாசந்தி. பாசந்தி. ஆமாம், பாசந்தினா பாலாடை. பாலாடை. ஸ்பெஷலுக்கு இதுதான் டேஸ்ட்டு. அந்த பாலாடை தான் மெயின். மெனிக்கும் ஸ்பெஷலுக்கு இதுதான் வித்தியாசமானது. இது வந்து நன்னாரி சர்பத்து. நன்னாரி சர்பத். ஆமாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜிகர்தண்டா மினியும் ஸ்பெஷலும் நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மினி என்ன ரேட்டு, ஸ்பெஷல் என்ன ரேட்னா? மினி வந்து 30 ரூபா, ஸ்பெஷல் வந்து 60 ரூபா. இது சாப்பிட்றதுக்கு. சரிங்க. பார்சல் தான் பாட்டில் பெட் பாட்டில் மாதிரி இருக்கும். அதில் வந்து மினி வந்து 40 ரூபா, ஸ்பெஷல் 80 ரூபா. ஸ்பெஷல் 80 ரூபா. ஆமாம். சரி, இப்போ நான் சமோகான், நீங்கள் மினி சாப்பிட்றீங்களா ஸ்பெஷல் சாப்பிட்றீங்களா? எப்பவுமே ஸ்பெஷல். என்ன தெரியும், ஒரு ஸ்பெஷல் வந்துருச்சு, எப்படியும் சாப்பிட்ருவோம். எனக்கு பாலாடைனா ரொம்ப பிடிக்கும். சும்மா நன்றி. பாலாடு ஐஸ்கிரீம் ஒரு சாப்பிடும்போது வேறு டேஸ்ட்டு. அப்படியே சாப்பிடும்போது அவர் சொன்ன மாதிரி ஜில்லுன்னு இறங்குது நெஞ்சுக்கு வயிற்றுகள். அப்படியே இந்த வெயிலுக்கு, மதுரை வெயிலுக்கு அருமையாக இருக்குது. அருமையான டேஸ்டில் அருமையான ஒரு ஜிகர்தண்டா, வேறு லெவல். அந்த பாலாடன்னு சொன்னார் பாருங்க, அதுதாங்க சாப்பிட சாப்பிட வந்து வாயில் வந்து தட்டிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. இனிப்பு இருக்குது, ஆனால் திகட்டலை. அதான் இதில் விஷயமே இருக்குது. அதனால தான் இவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறது. நார்மலாக ஒரு இனிப்பு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு திகட்டிடும் போதும் அப்படின்ட்டு. ஒன்று சாப்பிட்டாலும் இன்னொன்று சாப்பிட நம்மளுக்கு தூண்டக்கூடிய விஷயமே இது தாங்க. நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த திகட்டல் இல்லவே இல்லை, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பாய், ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. ஒரு அருமையான ஸ்பெஷலான ஒரு ஜிகர்தண்டா வேணும்னா ஃபேமஸ் ஜிகர்தண்டா வாங்க. பாய் சூப்பராக பண்ணித்தராரு, வேறு லெவல் டேஸ்ட்டு. மறக்காமல் மதுரைக்கு வந்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் எப்படியோ அதே மாதிரி ஃபேமஸ் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. மிஸ் பண்ணிட்டீங்க, ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா மதுரையை பொறுத்த அளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஜிகர்தண்டா ஜிகர்தண்டா ஜிகர்தண்டான்னு நிறைய கடை இருக்குது. ஒரிஜினல் ஃபேமஸ் ஜிகர்தண்டான்னா இவங்க தாங்க. மதுரை அப்படின்னாவே ஜிகர்தண்டா எல்லாருக்குமே தெரியும். கோயம்புத்தூர்லேருந்து இவங்களை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கணும், இதை மக்களுக்கு வெளியில் நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லணுங்க ஜிகர்தண்டா அப்படின்ட்டு என்ன அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து தான் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம், அதையும் பாருங்க. வாவ், சூப்பராக இருக்குது. பா, இந்த ஐஸ்கிரீம் என்னென்ன, எந்த மாதிரி ஐஸ்கிரீம் இது, என்ன ஃப்ளேவர்? பசும்பால். பசும்பால் நீங்களே மேக் பண்ணுறீங்க? பால் சுண்டி. ஆக்சுவலாக பாலோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் தான், ஆனால் சுண்டி வந்துச்சுன்னா இந்த கலர் வந்துடு. பியூர் பால் சுண்டை வச்சு ஒரு ஐஸ்கிரீம்னா வேறு லெவல் டேஸ்ட்டு. பா, இந்த ஐஸ்கிரீம் என்ன ரேட்டுங்க? 15 ரூபாய். ஓ, இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை, இங்கே பார்த்தா கோன் ஐஸ் இருந்தது. கோன் ஐஸ் என்ன ரேட்டுங்க பாய்? கோன் ஐஸ் 20 ரூபா. குழந்தைகளுக்கு வேணால் கோன் ஐஸ் வாங்கி கொடுங்க, 20 ரூபா தான். இது கோன் ஐஸ். கோன் ஐஸ் டேரெக்டாக ஒரே ஃப்ளேவர் தானே? இதுலேயும் அந்த மாதிரி ஃப்ளேவர் எதுவும் மாறுங்களா? இதில் ஒரே ஃப்ளேவர் தான். அதே ஃப்ளேவர் தான். அதே ஃப்ளேவர் தான். எடுங்க எடுங்க. கோன் ஐஸ் 20 ரூபா தான்.
தான் ஜிகர் தண்டா எப்படி இருந்துச்சு? அருமையான டேஸ்ட், குழுகுளுன்னு சூப்பரா இருந்தது. ஆமாங்க, மதுரையில அடிக்கிற வேலைக்கு ஃபேமஸ் ஜிகர் தண்டா சாப்பிட்டோன்னு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஃபேமஸ் ஜிகர் தண்டானா என்ன, ஜிகர் தண்டாவோட வரலாறு என்னன்னு இந்த வீடியோல பார்த்துருப்போம். ரொம்பவே சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோல மீட் பண்றோம். பை.